ஹலோ மீடியா CricTv4u யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆரோட டார்கெட் பிளேயர்ஸ். எஸ், கேகேஆர் பொறுத்த வரைக்கும் செம்ம டீமுங்க. அது ஒரு டீமாக அந்த டீம் வந்து செம்ம டீமு. எஸ், தோனியே வந்து லைக் IPL 2021 கப் அடித்ததுக்கப்புறம் சிஎஸ்கே பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, இந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறப்போ கேகேஆர் எங்கே இருந்தாங்க, இப்போ அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்கங்கிறது தான் ஒரு பியூர் கிரிக்கெட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தார். ஓகே, ஸோ அதுதான் கேகேஆரோட பலமே. இப்போ ஓகேவா, நல்ல டீம், 2 IPL கப் வச்சிருக்க டீமுங்க, சாதாரண டீம் கிடையாது. அவங்க டார்கெட் பண்ண போகிற ஒரு 5 கிரிக்கெட்டர்ஸ் யார் யாருன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். நிதிஷ் ராணா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சொல்லியிருக்காங்க, நிதிஷ் ராணா வந்து ஒரு கேகேஆர் ப்ராடக்டாக தான் இருந்திருக்காரு அவர். ஸோ எப்போவுமே அவர் வந்து அங்கே இருக்கணும்ட்டு நாங்கள் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், ஸோ இந்தியா ஆடிட்டார், செம்மையான ஒரு பிளேயர் அவர். ஸோ அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்டு நிறையா டைம் கேகேஆருக்கு ஒரு வின்னிங் மூமெண்ட் வந்து அவரால் வந்து கிடச்சிருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவர் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு அவர் வந்து இது பண்ணலை, ரீடைன் பண்ணலை அப்படின்னா, ஒரு சிம்பிள் ரீசன் தான். அவரை இப்போ ஒரு 6 கோடி வரைக்கும் கொடுத்து ரீடைன் பண்ணுற அளவுக்கு அவர் ஒருத்தான்னு கேட்டால் டெஃபினெட்லி இல்லை. அதுக்கு கம்மியாகவே அவரை திருப்பி ஆக்ஷனில் விட்டு எடுத்துக்கலான்னு யோசிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து விட்டுட்டாங்க. 2வது வந்து முகமது ஷமி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, நான் கூட யோசித்தேன் டிராஃப்ட்லேயே கூட அவர் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சப்போஸ் போகலை அப்படின்னா கேகேஆர் வந்து முகமது ஷமியை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா என்றைக்குமே கேகேஆர்கிட்ட வந்து ஸ்பின் பவுலர்ஸ் வந்து எப்போவுமே சூப்பராக இருப்பாங்க. ஈவன் இப்போவும் இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி அண்டு நம்ம தலைவன் சுனில் நரே. பட் ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் கேகேஆர் அப்பப்போ தக்காமுக்காவில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலரோட போகணுன்ட்டு சமையை ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதுவுமே ஒரு செலக்டர் கிடையாது, ஒரு இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அதனால் சமின்னு நான் சொல்லுவேன். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயருங்க நிக்கோலஸ் பூரான் வந்து ஒரு உண்மையிலுமே சொல்லவா, அவர் வந்து ஒரு செம்ம பிளேயர். அவர் 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுற ஒரு பிளேயர் அவர். பட் ஒரு சீசன் அவருக்கு நல்லா அமையலை, அது நான் ஒத்துக்குவேன். பட் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் என்னை கேட்டால். 2020 இந்த அபுதாபி T10 இதெல்லாம் வந்து அவர் வந்து பயங்கரமாக விளையாடுவார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக கேகேஆர் ட்ரை பண்ணுவாங்க. நாட் ஒன்லி கேகேஆர், நிறைய டீம் அவருக்கு பிட் பண்ணுவாங்க. பட் கேகேஆர் எடுத்தாங்க அப்படின்னா மிடில் கொஞ்சம் அவர் வந்து பண்ணிப்பார். ஓகேவா, அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் எனக்கு என்னமோ கிறிஸ்லினுக்கு போவாங்க திருப்பின்னு வந்து தோணுது. ஏன்னா கிறிஸ்லின் விஸ் கேகேஆர் வந்து ஒரு நல்ல பாண்டிங் ஒன்று இருந்துச்சு, அது பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைக் மும்பை எடுத்தாங்க, அவர் எதுவும் பண்ணலை, உட்காரவே வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்லினுக்கு மேபி போவாங்கன்ட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா லைக் அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறதுல வந்து கிறிஸ்லின் நிறையா பண்ணியிருக்காரு நல்லா. ஸோ மேபி கிறிஸ்லினுக்கு போகலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அவரு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு விஷயம் ஒன்று 11 விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 கேம்ஸில் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ ஃபைனல் வந்து கொல்கத்தாவுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா பண்ணார். ஓகே, ஸோ என்னன்னா இவரோட UAE பிச்சஸ் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஈடன் கார்டன்ஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் செட் ஆவார் அப்படின்ட்டு தோணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு அவங்க போவாங்க. இது எல்லாமே CricTv4uவோட ப்ரிடிக்ஷன் தான், நான் எதையுமே அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ மேபி தான் என்னோடய வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு CricTv4u.